வடக்கண்ணேர்களே டேன் தொலைக்காட்சியிலே இயற்கை வழி என்கிற இந்த பகுதியின் ஊடாக இயற்கை வழி ஊடாக ஒரு வீட்டுத் தோட்டம் ஒன்றினை நட்டு பயன்பெறுவது தொடர்பான அல்ல தோட்டம் ஒன்றிலே இயற்கை வழி முறைகளிலே பல்வேறுபட்ட முறைகளையும் பயன்படுத்தி சிறப்பாக வெற்றிகரமாக பயிர்களை நட்டு பயன்பெறுவது தொடர்பான விடயங்களை நீங்கள் அறிந்து வருகின்றீர்கள் நாங்கள் இப்பொழுது இந்த பயிர்கள் கூடுதலாக இந்த பாகல் புடோல் பூசணி வெள்ளரி கெக்கரி போன்ற பயிர்களை நட்டு பயன்பெறுவது தொடர்பான விடயங்களை நாங்கள் கூறி வருகிறோம் பயிர்களை நடுகின்ற போது இந்த கொடி பயிர்களை நடுகின்ற போது அவற்றும் பல்வேறுப்பட்ட நோய்கள் ஏற்படுகின்றன என்று கூறியிருக்கின்றேன் பல்வேறு பண்டுகள் பூச்சிகள் பீடைகள் இவற்றை தாக்கி இவற்றில் இருந்து நாங்கள் சிறந்த பயனை பெற முடியாத அளவுக்கு செய்கின்றன எனவே இவற்றையும் நாங்கள் மிக அவதானமாக நட்டு வளர்ப்பது மிக அவசியமாக இருக்கின்றது மிக முக்கியமாக இந்த இயற்கை வழியிலே நாங்கள் விவசாயம் செய்கின்ற போது பயிர்கள் நட்டு வளர்க்கின்ற போது அதனுடைய வளர்ச்சி ஆரம்ப பருவத்திலிருந்து மிகவும் அவதானமாக நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் இந்த இயற்கை வழியிலே நாங்கள் நஞ்சு பதார்த்தங்களை அல்ல ரசாயன கிருமி நாசினிகளை பாவிப்பதில்லை இயற்கை முறையான கிருமி நாசினிகளை அதாவது விரட்டிகளை பூச்சி நாசினிகளைத்தான் பாவிக்கின்றோம் அவ்வாறு பாவிக்கின்ற போது இவற்றை நாங்கள் பயிர்களிலே நன்றாக முதிர்ச்சி அடைந்த நிலையிலே நோய்கள் தோன்றி முதிர்ச்சி அடைந்த நிலையிலே அவற்றை நாங்கள் இல்லாமல் செய்வதற்கு முயற்சிக்கின்ற போது உண்மையில் அவர் தோல்வி அடைந்ததாகத்தான் இருக்கின்றது எனவே பயிர்களை நட்டு ஆரம்ப நிலையிலே வளர்ந்து வருகின்ற போது நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்துகின்ற போது இந்த நோய்களை இனங்கண்டு கொள்ள முடியும் மிக முக்கியமாக இந்த நோய்களை இனங்காணுதல் என்பது இயற்கை வழி வழிமுறையிலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது நான் கூறுகின்றபடி பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் இந்த நோய்கள் வந்தாலும் வராவிட்டாலும் உங்களுடைய பயிர்களை நட்டு வளர்க்கின்ற போது நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே சில வகையான பூச்சி விரட்டிகளை அதே போல் பயிர்களுக்கு பயிர்களினுடைய இலைகளிலே இந்த பூச்சிகளுக்கான ஒரு அல்லது ஒரு எரிச்சலை ஊட்டுகின்ற பல்வேறுபட்ட பதார்த்தங்களை நாங்கள் தொடர்ச்சியாக தெளித்து வருவோமாக இருந்தால் உண்மை பயிர்கள்லேயே இந்த நோய்கள் ஏற்படுது குறைவாக இருக்கும் அந்த வகையிலேயே இந்த பாகல் புடோல் பூசணி போன்றவற்றுக்கு இந்த அவலக்கப்பூரா என்கின்ற ஒரு வண்டு தாக்கம் மிக மோசமாக ஏற்படுவது பலமை கூடுதலாக நட்டு சிறு பயிரிலே அவை வளர்ச்சி அடைந்து வருகின்ற போதே இவற்றினுடைய தாக்கம் அதிகமாக ஏற்படுவது கூடுதலாக இருக்கும் இந்த வண்டுகளை நாங்கள் அவதானித்தோமானால் கொஞ்சம் இவற்றினுடைய நிறம் வந்து கலரில் அதாவது சிவப்பு மஞ்சள் செம்மஞ்சள் நிறத்திலே காணப்படுகின்ற வண்டுகள் அதிகமாக இருக்கும் பல்வேறு கொஞ்சம் மஞ்சள் நிறத்தன்மை உள்ள வண்டுகளும் இருக்கின்றன இந்த வண்டுகளில் என்ன விடயம் என்று சொன்னால் இந்த அவிளக்க பூரா வண்டுகளில் என்ன விடயம் என்று சொன்னால் இந்த வண்டு பல்வேறுபட்ட பருவங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த பூச்சிகள் ஒரு வாழ்க்கை வட்டத்தினூடாக இனம் பெருக்குகின்றன ஆகவே முட்டை இந்த மன்னனுடைய நிறையுடலிகள் இந்த அவலக்கப்பூரா மண்ணனுடைய நிறையுடலிகள் பூச்சிகளை அரித்து சேதப்படுத்துகின்றன அதே போல் அந்த பூச்சிகளுடைய இலைகளிலே இலைகளினுடைய பச்சையத்தை அரித்தெடுக்கின்றன அதனாலே தீமை ஏற்படுகின்றன இதைவிட இவையினுடைய நிறையுடலி வண்டுகளாலே ஏற்படுகின்ற தாக்கத்தை விட இவற்றினுடைய குடம்பிகள் கூட்டுப்புழுக்கள் கூட தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அந்த இலைகளுடைய கீழ்ப்பகுதியிலே இவற்றினுடைய குடம்பிகள் இலைகளுடைய கீழ்பகுதியிலே தான் இவற்றினுடைய குடம்பிகள் தோன்றுகின்றன அந்த குடம்பிகள் இந்த பயிர்களுடைய இந்த கொடி கொடிப்பயிர்களுடைய இலைகளை அதாவது வந்து சேதப்படுத்துகின்ற அல்லது அவற்றினுடைய பச்சையத்தை உறிஞ்சி உறிஞ்சுகின்ற அல்ல பச்சையை மட்டுப்போக செய்கின்ற நிலைமை அதிகமாக காணப்படுகின்றது அதே போல் கூட்டுப்புழுக்கள் கூட இந்த இலைகளை அரி நிலைமை காணப்படுகின்றன எனவே இந்த பூரா வண்டனுடைய வாழ்க்கை வட்டத்தினுடைய அனைத்து பருவங்கள்லையும் கூடுதலாக இந்த பாகல் புடோல் போன்ற பயிர்களை நீங்கள் அவதானிப்பீர்களானால் இலைகளெல்லாம் இடையிடையே அதனுடைய பச்சையை மட்டு காணப்படும் நாட்போக்குலேயே அந்த இலைகள் முழுமையாக பச்சையமற்ற இலைகளாக மாறுகின்றன போல் வண்டுகள் இலைகளை அரித்து உண்டு மிக மோசமாக ஒன்று வண்டுகள் வெறும் பார்த்தால் ஒரு சிறிது நேரத்திலே ஏராளமான வண்டுகள் வந்துடும் அவலக்கு பூரா வண்டுகள் இந்த பாகல் புடோல் போன்றவற்றை தாக்குகின்ற போது ஏராளமான வண்டுகள் மொய்த்து ஒன்று இரண்டு நாட்களிலே அவற்றினுடைய இலைகளை முழுமையாக அரித்து உண்கின்ற நிலைமை காணப்படுகின்றது எனவே மிக அவதானமாக இவற்றை நாங்கள் அவதானித்து பரிகாரம் செய்ய முக்கியமாக இந்த வேப்பம் இலைச்சாறு மாட்டு சிறுநீர் வேப்பம் விதையை சாராக்குவது போல் வேப்பெண்ணெய் என்னென்னு சொன்னால் இந்த வண்டுகளுக்கு இலைகளிலே ஒரு உவாமை இந்த பயிர்களுடைய இலைகளிலே ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்துவதற்கு ஒரு அவற்றை விரட்டுகின்ற அளவுக்கு அவற்றுக்கு ஒரு எரிச்சலை ஊட்டுவதற்கு இந்த இவற்றை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் வேப்பம் இல்லை வேப்பம் சாறு மாட்டு சிறுநீர் அதே போல் வேப்பெண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தி கொள்ள முடியும் அதேபோல் புதுநாச்சாறு போன்றவற்றை அன்னமின்னாச்சாறு போன்றவற்றை கூட பயன்படுத்தலாம் ஆனால் நோய்கள் வந்து ஒரு உச்சக்கட்ட முதிர்ச்சி அடைந்த நிலை மட்டும் பார்த்திருக்காமல் ஆரம்ப நிலையிலேயே அவதானித்து நாங்கள் இதனை கட்டுப்படுத்த வேண்டும் நன்றி வணக்கம்